வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியினுடைய 6வது நாள். அதனால் முளைப்பாரியெல்லாம் காலையில் இளம் வெயில எடுத்து வச்சு மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாச்சு. முதல்ல நிறைய சிம்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை 5 முளைப்பாரிக்கும் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் துளசி செடிக்கும் ஊற்றிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஆத்ம விளக்கு வைக்கக்கூடிய அந்த கிரானைட் கல்லில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கோலம் போட்டு அதுக்கப்புறமா ஆத்ம விளக்கை வந்து இன்றைக்கி ஏற்றி வச்சேன். நம்ம வீட்டில் பூஜைக்கு வர்ற எல்லாருமே ஆஷாட நவராத்திரி வந்து வீட்லேயும் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வீட்டு பூஜையை நிறைவு பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அதனால தான் டெய்லியுமே கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஒரே ஒரு அக்கா மட்டும் முன்னாடியே வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஒரு ஒரு வேலையாக செஞ்சிட்ருந்தேன். கலசத்தில் வச்சுருந்த மாயெல்லாம் கொஞ்சம் வாடிருச்சு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், கொண்டு வந்திருந்தாங்க, அதை தான் வாங்கிட்டு வந்து அந்த வாடின மாயிலை எடுத்துகிட்டு புது மாயிலை வந்து வச்சேன். அதுக்கப்புறமா நிறைய சம்பு தண்ணீர் உத்திராணி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பூஜையெல்லாம் வீட்டில் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க எல்லோரும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, வளையெல்லாம் அம்பாளுக்கு மாலை கட்டி போடலாம், அதுக்கப்புறமா விரலி மஞ்சள் மாலை, ஏலக்காய் மாலை இதெல்லாம் இன்றைக்கி கட்டி போடலாம், ஏன்னா இன்றைக்கி 6வது நாள் ரொம்ப விசேஷமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகலான்றவங்க இன்றைக்கி வளையெல்லாம் மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பூ வேகமாக கட்டிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை செய்யலாம்னு சொல்லிவிட்டு பூவும் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் ஏலக்காய் வந்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம், அப்போ தான் வந்து ஊசியில் கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் வந்து 21 எடுத்து ஊற வச்சாச்சு. விரலி மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. மேகலை வளையல் மாலை கட்டிகிட்ருக்கப்பே எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் பொறுமையாக எனக்கு அந்த மெத்தடை சொல்லி கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக எனக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு. நான் இந்த பக்கம் பொறுமையாக அந்த வளையல் மலையை கட்டிகிட்ருக்கப்பே மேகலை விரலி மஞ்சள் மலையை கட்ட ஆரம்பித்தாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் அப்படியே கேட்டுகிட்டே வந்து மாலையை கட்டிகிட்ருந்தேன். விரலி மஞ்சளை சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த நூலில் கட்டினப்போ பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. எப்போவுமே வந்து மங்களமான பொருட்கள் சிவப்பும் மஞ்சளும், அதனால் அதை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் வந்து பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க எல்லோரும் பண்ண ஆரம்பித்ததுனால நல்ல நேரத்தில் விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து விளக்கு வந்து எல்லா பக்கமுமே வந்து ஏற்றினேன். எப்போவுமே வந்து கீழேருந்து மேலே போகிறது தான் நல்லது, அதனால தான் முதல்ல சின்ன குத்து விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பெரிய குத்து விளக்கு வந்து ஏற்றினேன். விரலி மஞ்சள் மாலை, ஏலக்காய் மாலை, வளையல் மாலை எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. அம்பிகைக்கும் வந்து நம்ம அந்த மாலையை சாத்திட்டோம். குட்டி வாராகிக்கு இந்த ஏலக்காய் மாலையை போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த வாராகிக்கு விரலி மஞ்சள் மாலையை வந்து போட்டோம். அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வாராகிக்கு கண்ணாடி வளையல் மாலையை போட்டேன், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி குத்து விளக்கை சுற்றிலும் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜாக்களால் பிள்ளைகள் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் பூஜையை ஆரம்பிச்சிட்டோம். நோயில்லா வாழ்வுதனை வாழ வேண்டும், நின்னடியார் நடுவினிலே பழக வேண்டும்ன்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த வாராகியின் மீது அபார நம்பிக்கை கொண்ட அடியார்களோடு இணைந்து இன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய 6வது நாள் பூஜை சர்வ மங்களகரமாக நிறைவு பெற்றது. வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே அவங்களுக்கான பிரசாதம் தயாராகிட்டு இருந்தது. ஸோ அவங்க எல்லாருமே பிரசாதம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நிறைவாக அம்பிகைக்கு ஆரத்தி எடுத்து இந்த பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் நடைபெற்று வருகின்ற 6வது நாள் ஆஷாட நவராத்திரி விழாவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.